ஜஸ்ட் கைடு தர்மராஜாவின் அன்பு வணக்கங்கள். ஈஷா யோகா மையம் புதுக்கடை சார்பாக நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவின் கொண்டாட்டங்களில் இரண்டாம் பகுதியை கண்டுகளிக்கலாம். நம்ம விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த காவேரி பேசன்ல நாம 33% மர விவசாயம் கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கம் சந்திரஜி அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நம்முடைய அரசு துணை நிற்கும். மார்க்கெட்ல விலை கிடைச்சிருச்சுன்னா விவசாயிக்கு எந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை என்னாலையும் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இந்த எதையோ மூலமா தான் வந்திருக்கு. விவசாயிக்கு ஒரு மகத்தான ஒரு பொருட்சி தேசப்பிரதர் காந்தி சொன்னபடி முன்னேற்றங்கிறது கிராமத்துல இருந்துதான் தொடங்கும் சொல்றாரு. அத குடும்ப அடித்தல வருஷம் கழித்து நீங்க எடுத்துக்கிறீங்க. கிராமம் சொல்லணும். இது என்னன்னா நம்ம கிராமங்கள்ல வெளியாட்டு பண்ணுவோம். 1992 ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு 24-25 வருஷங்கள் வளர்ந்து ஒரு 180 மையங்கள் உலகம் முழுக்க வைத்து பல லட்சக்கணக்கான தன்னார்வ தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு ஈஷா அமைப்பு வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஈஷா யோகா மைய நிறுவன சத்துருவுக்கு பத்ம விபூஷண் விருதை குடியரசுத் தலைவர் முயற்சி வழங்கினார். நம்முடைய சத்குரு அவர்களுடைய முயற்சியும் அறிவியாக வெளியே விடுத்த அருள் மொழிகளும் பட்டவேந்திரிகளை மாத்திரமல்லாமல் பட்டுவர்த்திகளே உள்ள மக்களையும் கவர்ந்திருக்கிறது. இனி தமிழ்நாட்டு மக்களுக்கு செல்லாம் கொள்ளை லாபம் கொள்ளை. சர்வதேச யோகா தினத்துக்கு உங்கள் எல்லாரையும் இந்த சர்வதேச யோகா தினம் நடத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரணும். ஸோ எல்லாருக்கும் வெளியே இருக்கீங்க. எல்லாரும் யோகா பண்ணுவோம். ஃபேஸ்புக் இருந்தால் இதை கேட்குதா புரியுதா? இன்னைக்கு June 21st. இது இந்த வருஷம் 10th உலக யோகா தினம் நம்ம கொண்டாடும். இது வந்து அக்காட்டிலும் நல்லது அக்காட்டு நல்லும் மடக்கி வச்சு மற்ற இந்த ரெண்டு பற்றி பயன்படும் மோதிரும் கட்டைகளும் பயன்படுத்தி நம்ம புரிஞ்சு நம்ம ஓகே. இது என்னாச்சும் சோசம் எடுக்கிறீங்களா? யாரும் சோசம் எடுக்காத யாராவது இருக்காங்களா? பிரீத்திங் ப்ரீத் பண்ணுறீங்களா? மூச்சு எடுக்குதா? எல்லாருக்கும் மூச்சு நடக்குது கன்ஃபார்ம். நேரா எப்படி இருக்கும் மனைவி இருக்கும் இந்த வீடு ஓகே. முதலீடு நேரா இருக்கும் மற்ற வீடு மடக்கி வச்சு உள்ளங்கை நேர்முகமாக இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆழ்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கணும். ஒன்று ஒன்று பக்கவாட்டில் தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்கள் வலது நாசியை கட்ட விரலால் மூடி இடது நாசி வழியாக உள்மூச்சு எடுக்கணும். முழுமையாக உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியாக வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்கள் மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியாக காற்றை உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில் வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி.